அண்மை செய்தி, சிலை கடத்தல் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி குஜராத் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்டு பெறலாம். கிருஷ்ணா, இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ராஜராஜ சோழன் யோகமாதேவி சிலைகளை கடத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி குஜராத்தைச் சேர்ந்த சாராபாய் பவுண்டேஷன் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ராஜராஜ சோழன் மற்றும் யோகமாதேவி சிலைகள் 50 ஆண்டுகளுக்கு முன் திருடப்பட்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சாராபாய் பவுண்டேஷனுக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை கடத்தல் தொடர்பாக விசாரித்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அந்த இரு சிலைகளையும் சாராபாய் பவுண்டேஷன் நடத்தி வரும் அருங்காட்சியகத்திலிருந்து மீட்டதுடன் பவுண்டேஷனுக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரியும் சிலைகளை தங்களிடம் ஒப்படைக்க கோரியும் பவுண்டேஷன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த மனுவில் அருங்காட்சியகத்தில் இருந்து மீட்கப்பட்ட சிலைகள் தஞ்சையிலிருந்து எடுக்கப்பட்டவை அல்ல என்றும் அந்த சிலைகள் தங்களுடையது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது கூடுதல் தலைமை கூட்டுறவு வழக்கறிஞர் கஸ்தூரி ரவிச்சந்திரன் ஆஜராகி இந்த வழக்கில் இன்னும் சில ஆவணங்கள் பெற உள்ளதாகவும் விசாரணை நடந்து வருவதாகவும் இரு சிலைகளும் தமிழ்நாட்டிற்கு சொந்தமான சிலைகள் தான் என எழுத்து நேரடியாக தஞ்சாவூர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும் கூறி சாராபாய் பவுண்டேஷன் மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி சிலைகளை தங்களிடம் ஒப்படைக்க கோரிய மனுவையும் சிலை கடத்தல் தொடர்பாக பதியப்பட்ட வழக்கையும் ரத்து செய்ய கோரிய மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். வருங்கையா கிருஷ்ணா, விவரங்களுக்கு நன்றி.